போராட்டத்தை பற்றி இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் பாராட்டுறதுனால திரு பாக்யராஜ் சிவகார்த்திகேயன், நான் பாக்யராஜும் சிவகார்த்திகேயன் ஒன்றா கூப்பிட்ட காரணம் என்னென்னா, நான் பாக்யராஜோட மிகப்பெரிய ஃபேன். அவருடைய காமெடி எல்லாம் கூட நான் ரொம்ப ரசித்த சீன் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் விடியும் வரை காத்திரல், அந்த மர்டர்லாம் முடிச்சுட்டு அந்த ட்ரெயினில் உட்காந்து ஆ ஜெயசே கோயின் அந்த பாட்டு போடுவார், அந்த பீஸ் தான் ஒன் ஆஃப் த ப்ரில்லியன்ட் பீசஸ் அவருது. ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் பாக்யராஜ். அந்த காலத்து பாக்யராஜ் நான் இந்த கால சிவகார்த்திகேயனில் பார்க்குறேன். அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே சமயத்தில் மேடை கூப்பணும்னு ஆசைப்பட்டேன். அவரை வேணால் அந்த நாள் சிவகார்த்திகேயன், நீங்கள் இந்த நாள் பாக்யராஜ்னு சொல்லிக்கலாம். முக்கியமாக ஐ வுட் லைக் டு தேங்க் மை மதர் ஹூ சப்போர்ட் ஹஸ் பீன் வித் திஸ் ட்ரூப் ஃபார் த பாஸ்ட் 65 இயர்ஸ். 52 எங்கள் அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்து, எங்களுக்கும் சப்ஜெக்ட்ஸ்க்கு உறுதுணையாக இருந்து, அவங்க சீனியர்ஸ் லைக்ஸ் 3 ARS, எனக்கு குரு அவர் தான். நல்லா படித்து ஒரு நல்ல ஜாபில் போக வேண்டியவனே, நாடகத்தை இழுத்து விட்டது அவர் தான். அவர்கிட்ட பெருமையை சேரும். ஒரே ஒரு விஷயம், இது எல்லாம் டிவியெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த காலத்தில் நாடகத்திலேருந்து தான் எல்லாரும் கலைஞர்கள் வந்தார். எங்கள் அப்பா இறந்தபோது அந்த பாடியை பார்த்து சிவாஜி சார் சொன்னது, சினிமா உலகத்துக்கு எத்தனை மணிகளை கொடுத்துருக்காண்டான் இந்த YGP-ன்னு சொன்னார். அந்த மணிகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது இங்கே நாடகத்தில். இப்போ யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கேருந்து சினிமாவுக்கு. ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னா, சமீபத்தில் ஏதோ ஒரு படத்தோட காஸ்டிங் பார்த்தேன், தமிழ் ஆர்டிஸ்டே இல்லை அதில், ஹீரோ இருக்கார் அவ்வளோதான். மற்றபடி ஏதாவது குடகாட்டி சின்னா, சிலகாட்டி ஷிண்டே, அஜபாட்டி நொண்டே, இப்படியே பேர் இருக்குது. இல்லை இந்த கர் அந்த கர்னு, ஏன்னா தமிழ்நாட்டில் நடிகர்களே இல்லையா? இத்தனை பேரை பார்த்தீங்களே, இந்த என்டர்டெயின் பண்ண அளவுக்கு அந்த பாம்பேலேருந்து வரவங்களாம் என்டர்டெயின் பண்ண போகிறாங்களா அவங்கள? அப்புறம் எதுக்கு வீணாக தமிழ் 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 ஏனோ, நான் தமிழன் மற்றதில் மட்டும் பேசுகிறீங்க? ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா ஹீரோயின்லேருந்து ஹீரோயினெல்லாம் பிச்சு உதறாங்க ஒத்தொத்தரும். இப்போ தமிழ் புலவிகள் ஒத்தொத்தரும் அப்படியே, அதான் பிச்சு உதறாங்க. தமிழில் இவ்வளவு டேலண்ட் இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் ரொம்ப நாள் நாங்கள்லாம் தாங்கி நிற்கிறோன்னா எங்களுக்கு இந்த நாடகம் பேஸாக இருந்ததுனால. சிவகார்த்திகேயனும் சரி சதீஷும் சரி எல்லாமே நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சின்ன டிவிங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டேஜ் மாதிரி தான், இம்ப்ராம்ப்டுவாக நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். என்னோடய ரிக்வஸ்ட்டே எது ஒன்று தான், தெர் இஸ் எ லாட் ஆஃப் டேலண்ட் இன் தமிழ்நாடு, இன் தமிழ் பீப்புள், ப்ளீஸ் சினிமாவில் இவங்களை யூஸ் பண்ணுங்கள், இட்வில் பி மச் பெட்டர். ஆனா ஒன்றா கிராமத்து பொண்ணுன்னு சொல்லி செக்கச்சவேர்னு பஞ்சாபி மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வச்சு கிராமத்து பொண்ணுன்றீங்க, அது ஒத்துக்கவே முடியாத விஷயம் சார். தயவு செஞ்சு இனிமேலாவது இது ஒரு ரிக்வஸ்ட் நான் பப்ளிக்காக போடுறேன், ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லணும், இனிமேல் தமிழ் நடிகைகள் வந்தாலோ தமிழ் நிறையா பேர் இருக்கணும் சினிமாவில்ன்ட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர வர பார்க்கும்போது, நாடகம் இப்போல்லாம் இந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க டிவியில் நடிக்க போகும்போது சினிமாவில் கூப்பிட்டு போகும்போது, ஈவினிங் ட்ராமாவுக்கு வரணும்னா பொய் சொல்லிட்டு வர வேண்டியதாக இருக்கான். எனக்கு ஈவினிங் ட்ராமா இருக்குன்னா ஏன் இவன் நல்லா போடுறீங்க அப்படிங்கிறாங்களாம் சினிமாலேயும் டிவிலையும். அந்த காலத்தில் நான் நடித்த காலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நான் நடிக்கும்போது அவருக்கு மிஞ்சியா இனிமேல் நடிகன் எவனும் கிடையாது இந்தியாவில், அதுக்கு மிஞ்சி எவனும். 4 ஆச்சுன்னா அவர் கூப்பிட்டு சொல்லுவார் டைரக்டர், டேய் அவனை முதல் அனுப்பு, அவனுக்கு நாடகம் இருக்குது 5:30, அவனை முதல் அனுப்பு, என் ஷார்ட்ஸ் அப்புறம் எடுத்துக்கோன்னு சொல்லுவார். இப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நாடகம் இஸ் ட்ரூ, உண்மையானது. நான் என்றைக்கும் சொல்கிறேன், நாடகத்துக்கும் மற்ற மீடியாவுக்கும், நான் தப்பாக சொல்ல மற்ற மீடியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நாடகம்ங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு போய் சந்தோஷமாக இருந்து பெற்ற குழந்தை மாதிரி, மற்றதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் டியூப் பேபி தான். இதை நான் தைரியமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள்லாம் எனக்கு ஸோ ஹாப்பி, சதீஷ் சொன்ன மாதிரி நீங்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் இந்த நாடகத்தை பாராட்டுறது, இட் பி அ கிரேட் பூஸ்ட், ஒரு குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி ஃபார் த ரிவைவல் ஒன்ஸ் அகெயின் டு பிரிங் பேக் த க்ளோரி ஆஃப் தமிழ் தியேட்டர். தேங்க்யூ ஆடியன்ஸ், தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ, ஆல் மை ஃபேவரட் பீப்புள் ஹியர். ஒரு பூர்ணிமாவாக இருக்கட்டும், பாக்யம்.